அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபஸ்ட் அப் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக எப்படி வடகம் செய்யறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கப் கடுகு எடுத்துக்கோங்க, அரை கப் சீரகம் எடுத்துக்கோங்க, அரை கப் உடச்ச உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் வெந்தயம், பெரிய ஸ்பூனில் வெந்தயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ட்ரை இன்க்ரீடியன்ட் தாங்க. இது சாம்பார், கீரை, காரக்குழம்பு இதெல்லாம் தாளிக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் இதை மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண கடுகு எல்லாம் மிக்ஸ் பண்ணலங்க, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நல்லா பொரியிட்டேங்க. நல்லா பொரிஞ்சால் தான் கடுகு நல்லா வாசனை வரும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 30 பூண்டு ஒரு 6 சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டுங்க. வடகனா நம்ம நல்லா வந்து ப்ரௌனாக வருங்க, அதனால் நல்லா வதங்கட்டும். இப்போ காஞ்சி மிளகாய் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆகட்டும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆன உடனே பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க. சேர்த்து நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. இதனுடைய அருமை எல்லாரையும் சாப்பிட சுண்டி இழுக்குங்க. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கூட என்னென்ன சேர்க்கணும்னா வெங்காயம், தட்டிய பூண்டு, கறியப்பலை இதெல்லாம் சேர்த்து உருட்டினா தாங்க வடகம். அதை நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுருக்கோங்க. அவ்வளோதாங்க.